எல்லாமே நன்றாகத்தான் போய்கொண்டிருந்தது நெய்மருக்கு. பிரபலமில்லை என்றாலும் அவரும் சிறந்த கால்பந்து வீரர்தான். மனைவி, மகன், மகள் என நான்கு பேரும் காரில் சென்று கொண்டிருந்த போது அந்த விபத்து ஏற்பட்டது. அந்த கோர விபத்தில் கால்கள் முறிந்தது, முதுகுத்தண்டு சிதைந்தது. இனி நெய்மரால் விளையாட முடியாது என்று ஆகிப்போனது. தகப்பனின் இடத்தை தனையன் நிரப்ப வந்தான். அப்பாவை விட 100 மடங்கு சிறந்த ஆட்டக்காரனாக மாறியுள்ளான் அவன். அப்பா நெய்மர் சாண்டோஸ் சீனியர், மகன் நெய்மர் டா சில்வா சாண்டோஸ் ஜூனியர். சுருக்கமாக, அந்த விபத்துக்கு பிறகு நெய்மரின் தந்தை 3 இடங்களில் பல வேளைகள் பார்த்து குடும்பத்தை கவனித்து வந்தார். ஆனால் அங்கு வறுமை மட்டும் போகவில்லை, அவர்களால் மின்சார பணம் கூட கட்ட முடியவில்லை. அந்த சிறிய வீட்டில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நெய்மர் படிப்பான், வீட்டு பாடங்கள் எழுதுவான். குப்பைகளை கொட்டுவதற்கு பெயர் பெற்றது அவன் ஊர். அங்கு பெரும்பாலானோர்கள் செய்யும் வேலை அதுதான். நெய்மர் சிறுவனாக இருந்தபோது அவன் அம்மாவிடம் இனிப்புகள் வாங்கித்தர கேட்டு கெஞ்சியுள்ளான். அவனின் அம்மா அக்குடும்பத்தின் சூழ்நிலையை எடுத்துரைக்கவே அதை உணர்ந்து கொண்ட நெய்மர், ஒரு நாள் நான் மிகப்பெரிய பணக்காரன் ஆவேன், சொந்தமாக இனிப்பு தொழிற்சாலை தொடங்குவேன், எப்போது வேண்டுமானாலும் அதை எடுத்து தின்னுவேன் என்று கூறிக்கொண்டே உறங்கியுள்ளான். தன் மகனை எப்படியாவது மிகச்சிறந்த கால்பந்தாட்ட வீரனாக மாற்றிவிட வேண்டும் என்று நெய்மரின் குடும்பம் அவ்வூரை விட்டு தாத்தா பாட்டியின் ஊருக்கு சென்றது. அம்மொத்த குடும்பமும் ஒரே அறையினுள், ஒற்றை பாயினுள் உறங்கியது. நெய்மரின் வறுமை கொடியது. ஒரு ஜென் தத்துவ மொழி கூறுகிறது, உன்னை தடுப்பதற்கு எதுவும் இல்லை என்று எப்போது உணர்கிறாயோ அப்போதே இந்த உலகம் உன்னுடையதாகி விடுகிறது என்று. 11 வயதில் அவன் ஊரிலேயே சிறந்த கால்பந்து வீரனாக மாறியிருந்தான். 13 வயது வரை சாண்டோஸ் என்னும் விளையாட்டு கிளப்பில் விளையாடினான். ரியல் மேட்ரிட் அணியில் வாய்ப்பு கிடைத்தாலும் ரொனால்டோ, டேவிட் பெக்கம் போன்ற ஏற்கனவே பிரபலமடைந்த வீரர்கள் இருந்ததால் அதை மறுத்துவிட்டார் நெய்மரின் தந்தை. 19 வயதில் பெஸ்ட் யங் பிளேயர், பெஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கன் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஆஃப் த இயர் போன்ற பட்டங்களை, விருதுகளை வாங்கி குவித்தார் நெய்மர். இந்த காலத்தில் தான் வென்ற பணத்தை ஆடம்பர வாழ்க்கையில் அள்ளி இறைத்தார். கடனும் அதிகமாக வாங்கியிருந்தார். கடன் கழுத்தை நெரிக்க தொடங்கியது. அதனால் அப்பெரும் கடனை அடைக்க எஃப்சி பார்சிலோனா அணியில் இணைந்தார் நெய்மர். 50 மில்லியன் டாலரில் ஏலம் எடுக்கப்பட்டதால் கடன் அடைக்கப்பட்டது. லியோனல் மெஸ்ஸியுடன் ஆடுவதில் சற்று மகிழ்ச்சியோடு இருந்தார் நெய்மர். ஆனால் பிரபலமடைந்தோர்கள் மத்தியில் நம் திறமையை மக்கள் ஏற்றுக்கொள்வது சற்று கடினம் தானே. அங்கு ஏற்கனவே மெஸ்ஸி, லூயிஸ் சுவாரெஸ் போன்ற ரசிகர் பட்டாள பின்புலம் கொண்ட ஆட்டக்காரர்கள் நிரம்பி இருந்தனர். அச்சுறாக்களுக்கு மத்தியில் நெய்மர் என்னும் பொடி மீனின் வேகம் எவராலும் கவனிக்கப்படவில்லை. FC 2017 எஃப்சி பார்சிலோனா 4-0 என்ற அளவில் சரிந்து விழுந்து கொண்டிருந்தது. எஃப்சி பார்சிலோனா அணி முடிந்தது என்ற நிலையில் இருக்கும் போது அடுத்த ஆட்டத்திலேயே அது 6-1 என்று கோல்களை பறக்கவிட்டது. அந்த 6 கோல்களில் 3 கோல்கள் நெய்மரால் மட்டுமே போடப்பட்டது. ஆனாலும் லயனல் மெஸ்ஸியின் விரலசைவுக்கு ஆடிய கூட்டம் நெய்மருக்கு அசையவே இல்லை. இங்கிருந்து வெளியேறினால் மட்டுமே நெய்மர் என்ற தனி மனிதனின் அடையாளம் உலகுக்கு காட்டப்படும் என்று அங்கிருந்து வெளியேறி பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் என்ற அணிக்காக ஆடத் தொடங்கினார். இன்று வரை 117 ஆட்டங்களில் 71 கோல்களை அடித்து தள்ளியுள்ளார் நெய்மர். அடுத்த பீலே என்று கொண்டாடப்படும் நெய்மரின் தற்போதைய சொத்து மதிப்பு 1600 கோடிகள். இனிப்பு மிட்டாய் வாங்க தடுமாறிய அந்த சிறுவனின் நிலை இப்போது இது. வறுமை நம்மில் பலருக்கும் பொது. அதை தகர்க்க 100 வழிகள் இங்கே நிச்சயமாக உண்டு. எதிரே நிற்பது யானைகளாக இருக்கலாம், நாம் புலியாக அங்கே அசராது நிற்க வேண்டும். சூரியன் ஜொலிக்கிறது என்று நட்சத்திரங்கள் ஒளிர மறுப்பது இல்லை. ஒவ்வொருவருக்கான இடமும் இவ்வுலகில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உங்கள் வேலைகளை செவ்வனே செய்து கொண்டே இருங்கள், எவரோடும் ஒப்பிடாமல். நெய்மர் கூறுவதில் முக்கியமான ஒன்று, நான் யாரோடும் என்னை ஒப்பிடுவதில்லை, என் விளையாட்டில் மட்டுமே நான் கவனம் செலுத்துகிறேன். நெய்மர் மட்டுமல்ல, தோனி கூறுவதும் அதுதான். நெய்மர் வறுமையில் துடித்தது உண்டு, நிறவெறியால் சமூகத்தில் புறக்கணிக்கப்பட்டது உண்டு, சிறந்த ஆட்டத்தை கொடுத்தாலும் கவனிக்கப்படாமல் இருந்தது உண்டு. இன்று உங்களையும் பலர் கண்டுகொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் கண்டுகொள்ளாமலேயே இருக்கப் போவது இல்லை.
இன்று நெய்மர், நாளை நீங்கள். அவ்வளவுதானே, மறந்து விடாதீர்கள். எதையாவது பார்த்து கொண்டே, கேட்டுக்கொண்டே, கேள்விப்பட்டு கொண்டே, விசாரித்துக் கொண்டே இருப்பதால் வாழ்வில் நாட்கள் குறையுமே தவிர வேறு அற்புதம் எதுவும் நிகழாது. நேரமில்லை, நகருங்கள். காலமில்லை, களமிறங்குங்கள். திறமை நிச்சயமாக காப்பாற்றுமா என்று கேட்டால் எனக்கு தெரியாது. ஆனால் உழைப்பு நிச்சயமாக காப்பாற்றும். வணக்கம்.